இல்லை வணக்கம். மகாபாரதத்தில் பாண்டவர் தரப்புக்கு ஆதரவாக பேசுகிறவர்களும் கௌரவர் தரப்புக்கு ஆதரவாக பேசுகிறவர்களும் அர்ஜுனன் தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் கர்ணன் தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இருக்கட்டும், எல்லா வீரனும் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு கட்டத்தில் வந்து தோல்வி அடையினா, இந்த மாதிரி வந்து தோல்வி அடைகிற நிலைக்கு வீரர்கள் வந்து போயிருக்காங்க. அப்படி இந்த ரெண்டு வீரர்களும் எந்தெந்த இடங்களில் யாருக்கிட்ட தோத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கர்ணன் எங்கெங்கெல்லாம் தோத்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். குருகுல பயிற்சி எல்லாரும் வந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து குருவுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்காக சண்டை போட போகிறாங்க. அப்போ வந்து துருபதன் சண்டை போடுறான், துருபதனுடைய தாக்குதலை கர்ணனால் தாங்கிக்க முடியலை. அப்போது கர்ணன் வந்து தோல்வி அடைகிறான், கர்ணன் பின்வாங்குறான். இது வந்து கர்ணனுடைய முதல் தோல்வி. அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக அர்ஜுனன் சுயமரத்தில் வந்து ஜெயிச்சிடறான், திரௌபதியை கைப்பிடிக்கிறான். இப்போ இந்த இடத்துலையும் துரியோதனன் அவங்க கோஷ்டி எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இவர்களை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துலையும் ஒரு யுத்தம் வந்து நடக்குது, ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையிலையும் கர்ணன் வந்து சரி இதுக்கு மேலே சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறான். மூணாவதாக வனவாசத்தில் இருக்கும்போது சித்திரசேனன் கூட கர்ணனுக்கு வந்து ஒரு சண்டை வருது. சித்திரசேனன் வந்து துரியோதனன் கூட சண்டை போடுறான். முதல்ல சித்திரசேனனுடைய ஆட்கள் படையினர் வந்து துரியோதனன் அவர்கள் படையோட சண்டை போடுறாங்க. அதில் வந்து கர்ணன் துரியோதனன் எல்லாரும் சித்திரசேனன் ஆட்களை வந்து கொல்றாங்க. அதில் வந்து கர்ணன் ஜெயிச்சுக்கிட்டே தான் போகிறான், சித்திரசேனன் ஆட்கள் எல்லாரையும் கொண்டுகிட்டே தான் போகிறான். ஆனால் அதுக்கு பிறகு கடைசியில் சித்திரசேனன் வரான். சித்திரசேனன் ஒரு கந்தர்வன், அவன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கும் போது அந்த சித்திரசேனன் உருவாக்கிய மாயைகளை கர்ணனால் அழிக்க முடியலை. அந்த மாதிரி சித்திரசேனன் கூட்ட சண்டை போட முடியாமல் பின்வாங்கி ஓடுறான். துரியோதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அவன்கிட்ட வந்து அப்போ பெரிய நட்பு இருக்கணும், நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பின்வாங்கி ஓடிட்டான். அதுக்கு அடுத்த நாலாவது எங்கே அப்படின்னா விராட யுத்தம் தான். விராட யுத்தத்தில் விராட நாட்டோட தரப்பில் அர்ஜுனன் மட்டும் நின்னா, இந்த தரப்பில் இவர்கள் குரு வம்சத்து படை முழுவதும் வந்து நின்றுச்சு. நிறையா பேரை தனி ஆளாக நின்று அர்ஜுனன் வந்து தோற்கடித்தான். அப்படி தோற்கடிக்கும் போது அதில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் முக்கியமாக பீஷ்மரை தவிர்த்து துரோணர், அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியா, சகுனி, துரியோதனன் முதற்கொண்டு எல்லாரையும் வந்து தோற்கடித்தான். அதில் வந்து கர்ணன் ரெண்டு மூணு தடவை தோற்கடிக்கப்பட்டு பின்வாங்கி பின்வாங்கி களத்தை விட்டே வந்து ஓடிட்டான். இந்த மாதிரி அர்ஜுனனால் இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கான், தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு பிறகு மறுபடி பீமனால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். இது வந்து மகாபாரத போர் நடந்தப்போ பீமனால் ரெண்டு மூணு தடவை வந்து தோற்கடிக்கப்பட்டு களத்தை விட்டு ஓடி இருக்கிறான், பின்வாங்கி போயிருக்கிறான், இந்த மாதிரி ஆயிருக்குது, தேரை இழந்திருக்கிறான். அதுக்கடுத்து பீமனால் மட்டும் இல்லை, பீமனுடைய பையன் கடோத்கஜனாலையும் ரெண்டு மூணு தடவை கர்ணன் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். கர்ணன் கிட்ட இருந்த வாசவி சக்தியை தவிர வேற எந்த ஒரு ஆயுதமும் கடோத்கஜனை அழிக்க முடியலை. வாசவி சக்தி மட்டும் இல்லை அப்படின்னா கர்ணன் வந்து அந்த நாளில் வந்து கடோத்கஜனால் கொல்லப்பட்டிருப்பான். அந்த மாதிரி வந்து ஒரு உக்கிரமான போரை வந்து கடோத்கஜன் செஞ்சான். கடோத்கஜன் கிட்ட இவனால் எதிர்த்து நிற்க முடியலை. அதுக்கு அடுத்து பதிமூணாம் நாள் போர் நடக்கும்போது அபிமன்யுவால் ரெண்டு மூணு தடவை வந்து கர்ணன் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். அபிமன்யுவால் தோற்கடிக்கப்பட்டு கடைசியில் நான் அரசன் இங்கே நிற்கணும், போர் செய்யணுங்கிறதுக்காண்டி தான் நான் போரே செய்கிறேன், இல்லைன்னா களத்தை விட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி துரோணர்கிட்ட வந்து பேசுகிறான். இந்த அபிமன்யுவை வந்து வீழ்த்துறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னே ரெண்டு தடவை அபிமன்யுவால் அவன் தோற்கடிக்கப்பட்டுட்டான், வேற வழி இல்லாமல் கடைசியில் துரோணர்கிட்ட போய் வந்து யோசனை கேட்குறான். இந்த மாதிரி வந்து அபிமன்யுவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு பிறகு அபிமன்யு கொல்லப்பட்ட பிறகு பதினாலாம் நாள் போரில் வந்து சாத்தியகி கிட்ட நிறையா தடவை சண்டை போட்டு சாத்தியகி கிட்ட வந்து தோற்று போயிருக்கான் கர்ணன். இப்படியா அவன் வந்து நிறைய இடங்களில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். கர்ணன் வந்து ஒரு தோற்கடிக்கப்பட முடியாத வீரன், இன்வின்சிபிள் வாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஒருவேளை அவன் விஜயங்கிற வில்ல கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தா அவன் இன்வின்சிபிள் வாரியராக அவன் தோற்கடிக்கப்பட முடியாதவனா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கவசம் இருந்தால் அவன் தோற்கடிக்கப்பட முடியாதவனான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கவசம் இருக்கும்போது சித்திரசேனன்ட்ட தோற்றுருக்கான், அர்ஜுனன் சுயம்பரத்தில் தோற்றுருக்கான், துருபதன் கிட்ட வந்து தோற்றுருக்கான். கவசத்தை பிச்சு கொடுத்த அப்புறமும் வந்து நிறைய இடங்களில் வந்து தோற்றுருக்கான். விஜயம்ங்கிற வில்ல பதினேழாம் நாள் போரில் எடுத்துகிட்டு வரான், எடுத்துகிட்டு வந்த பிறகும் வந்து பீமன் கிட்ட வந்து தோத்துருக்கிறான். இப்படியா அந்த வில்ல வச்சிருக்கிறதோ இல்லை அந்த கவசம் வச்சிருக்கிறதோ அவனுக்கு வந்து மரணம் வராது அப்படிங்கிறத தான் வந்து உறுதி செய்யுமே தவிர மற்றபடி அவன் தோற்கடிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யாது. இந்த மாதிரியா கர்ணன் பல போர்களில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். அதுக்கடுத்து அர்ஜுனன் எங்கெங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அர்ஜுனன் முதல்ல வந்து வனவாசத்தில் இருக்கும்போது தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சிவபெருமான் வந்து சண்டைக்கு வராரு. சிவபெருமான் கிட்ட சண்டை போட்டு சிவபெருமான் கிட்ட வந்து தோற்கடிக்கப்படுறான். சிவபெருமான் கிட்ட யாராலையும் மோத முடியாது. அந்த இடத்துல அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட வந்து தோற்கடிக்கப்படுறான். அதுக்கடுத்து போரெல்லாம் முடிஞ்சு யுதிஷ்டன் வந்து சக்கரவர்த்தி ஆன பிறகு அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கு அர்ஜுனன் எல்லா பக்கமும் போர் செய்ய போகிறான். இப்படி போர் செய்ய போன இடத்துல அர்ஜுனன் பாப்ருவாகனன் அப்படிங்கிற மணிப்பூரோட ஒரு அரசன் கூட சண்டை போட போகிறான். இந்த பாப்ருவாகனன் வந்து அர்ஜுனனுடைய பையன் தான். ஆனால் இவன் அர்ஜுனனுடைய பையன் அப்படிங்கிறது
பாப்புருவாகனனுக்கு வந்து தெரியாது. அந்த நேரத்தில் வந்து பாப்புருவாகனன் கூட சண்டை போடுறான், பாப்புருவாகனன் கிட்ட வந்து தோற்கடிக்கப்படுறான். இது ரெண்டாவது தோல்வி. அதுக்கடுத்து கடைசியில் கிருஷ்ணர் இறந்த பிறகு துவாரகையில் இருந்த பெண்கள் அங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் அர்ஜுனன் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு பெண்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்திரபிரசத்துக்கு வரான். அப்படி இந்திரபிரசத்துக்கு வரும்போது நிறையா கொள்ளையர்கள் கிருஷ்ணன் இறந்துட்டான், துவாரகை மூழ்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அர்ஜுனனை எதுக்கிறாங்க. அர்ஜுனன் வந்து மந்திரம் சொல்லி அம்புகளெல்லாம் வந்து எடுக்கிறான், மந்திரம் திவ்யாஸ்திரங்கள் எதுவும் வந்து வேலை செய்ய மாட்டேங்கி. இந்த இடத்துல கொள்ளையர்களால் அர்ஜுனன் வந்து தோற்கடிக்கப்பட்டு அவனால் கூட்டிகிட்டு வந்த பெண்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்ற முடியலை, பாதி பேரையோ கொஞ்சம் பேரையோ தான் வந்து காப்பாற்றிட்டு வந்தான். இந்த மாதிரி அர்ஜுனனும் வந்து நிறைய இடத்துல வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். இது போக ஒரு சில இடங்கள்ல வந்து வீக்காகவும் ஆகியிருக்கிறான். மகாபாரத போறப்போ தோற்கடிக்கப்பட்டான் அப்படிங்கிறது எதுவும் வந்து உண்மை இல்லை. அந்த மாதிரியான ஒரு கதை வந்து மகாபாரதத்தோட சரியான பதிப்பு சமஸ்கிருத பதிப்பு அப்படிங்கிறதுல எங்கேயுமே வந்து இல்லை. மகாபாரத போர் தவிர சிவபெருமானால் பாப்புருவாகனனால் கொள்ளையர்களால் வந்து அர்ஜுனனும் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கான். இதில் யாரையுமே வந்து நம்ம இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. காண்டிபம் அவன் கையில் இருந்துச்சு, மூணு கட்டத்திலையும் காண்டிபம் அவன் கையில் இருந்துச்சு, ஆனாலும் அவன் வந்து தோற்றுருக்கிறான். விதி எதை வந்து தீர்மானிக்குதோ அதுதான் வந்து நடக்கும். இதே மாதிரியான விதி வந்து யுதிஷ்டன்கிட்டையும் வேலை செய்யும், கிருஷ்ணன்கிட்டையும் வந்து வேலை செய்யும். எது நடக்கணும், விதி எதை நடக்கணும்னு சொல்லி விரும்புதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.